வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியன் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஆன்ம விழிப்பு. உயிரை அறிய வேண்டுமாயின் படர்க்கை நிலையில் சென்று அலைந்து செயல்படும் மனதை உள்ளடங்க செய்ய வேண்டும். மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். உடலில் இரத்த சூழல் உள்ளவரை மனமும் சுழன்று கொண்டுதான் இருக்கும். தூங்கும்போது மனம் ஒடுங்குகிறது என்கிறோம், அப்போதும் அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது புலன்களை கடந்து சூக்குமத்தில் இயங்குகிறது. இதையே நடுமனம் சப்கான்சியஸ்னஸ், அடிமனம் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்கிறோம். அலையும் மனதை வெளியில் அலைய ஓடாமல் தடுத்து உயிரிலேயே உள்ளொடுங்கும்படி செய்வதுதான் அகத்தவம், அகநோக்கு பயிற்சியாகும். மனிதன் தான் பிற புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு இன்பத் துன்ப அனுபவங்களை பெறும்போது மனமாக விரிந்து செயல்படுகிறான். தானே தான் உள்ளொடுங்கும் போது உயிரில் லயமாகி ஆன்மாவாக விளங்குகிறான். தானே தான் பரம்பொருளோடு கலந்து நிற்கும்போது உயிரின் இருப்பு நிலையான மூல நிலையை அடையும் போது பரம்பொருளாகவும் இருக்கிறான். உயிர் வேறு மனம் வேறு அல்ல என்ற பேருண்மையை உணர்ந்ததும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அன்பும் மதிப்பும் ஏற்பட்டு பிற உயிர்கள் மீது பெரும் கருணையும் தோன்றிவிடும். குண்டலினி யோகம் மனிதனை இந்த அளவிற்கு உயர்த்துகின்றது. இதைத்தான் மனவளக்கலை என்று சொல்கிறோம். ஓடித் திரியும் மனதை நம் விருப்பப்படி செயலாற்றும்படி செய்வதற்கு தான் நமது எளிய முறை குண்டலினி யோகம் தேவைப்படுகிறது. ஓடும் மனதை உயிரில் லயக்கும்படி செய்வதுதான் மனதடக்கு முறை தவம், அப்பர்செப்டிவ் மெடிடேஷன். புறப்பொருள்களோடு நம் புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும்போது நம் மனம் நாமே அதுவாக மாறிவிடுகிறோம். நாம் ஒரு பொருளை காண்கிறோம். அப்பொருளை நினைக்கும் போது அந்த காட்சியே ஒரு அச்சாக மோல்ட் அமைந்து அதை நினைக்கும் போது எல்லாம் அதையே நமது அகக்காட்சியாக காண்கிறோம். ஆகவே அவற்றை புலன்கள் மூலம் ஒளியாகவோ ஒளியாகவோ உணர்வாகவோ ருசியாகவோ அனுபவிக்கும் போது உயிராற்றல் நம்மிடம் மிகுந்திருப்பின் இன்ப உணர்வாகவும், உயிராற்றல் குறைந்து உடல் தாங்க இயலாத போது துன்ப உணர்வாகவும் பெறப்படுகின்றது. இதைத்தான் போத அறிவு, கான்சியஸ்னஸ் என்கிறோம். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.